தமிழக அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள 7382 பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு ஜூலை 24 தேதி நடைபெறும் என சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. மேலும் 300 மதிப்பெண்களில் 90 பெற்றால் மட்டுமே தரவரிசை பட்டியலில் பெயர் வெளியிடப்படும் எனவும், தேர்வு காலை 9:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெறும் எனவும் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் TNPSC மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி பதவிகளுக்கான தேர்வை கணினி வழியாக நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தேர்வில் பங்கேற்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் சமூகவியல், சமூக பணி, உளவியல், குழந்தைகள் மேம்பாடு அல்லது குற்றவியல் ஆகியவற்றில் ஏதாவது ஒரு பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்று இருக்க வேண்டும். இப்பதவிகளுக்கு தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு மாத சம்பளமாக ரூபாய் 56,100 முதல் 2.5 லட்சம் வரை ஊதியம் பெறுவார்கள். இப்பதவிகளுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களின் வயது வரம்பு 32 வயதுக்குள் இருக்க வேண்டும். சிறப்பு பிரிவினருக்கு 60 வயதுக்குள் இருக்க வேண்டும். இதுவரை அரசு ஊழியர்களுக்கான துறை தேர்வுகள் மட்டுமே கணினி வழியில் நடத்தப்பட்ட நிலையில், தற்போது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி பதவிகளுக்கான தேர்வும் கணினி முறையில் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அறிய TNPSC-யின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in-ஐ பார்வையிடுவதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம்.